அண்மை செய்தி, குழந்தைகள் விற்பனை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குழந்தைகள் விற்பனை தொடர்பாக அதிர்ச்சி தகவல்களை வெளிக்கொண்டு வந்தது நியூஸ் தமிழ். இந்நிலையில் நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலத்தில் குழந்தைகள் விற்பனை தொடர்பாக விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முறையான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் விற்பனை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். நேற்று நியூஸ் தமிழில் குழந்தைகள் விற்பனை தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தது. இந்நிலையில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று நியூஸ் தமிழினுடைய கள ஆய்வில் சேலத்தில் குழந்தைகள் விற்பனை செய்யப்படுவது பகீர் ரிப்போர்ட்டாக கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விற்பனை தொடர்பாக விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முறையான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.